மனிதனுக்கு எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம். கவனியுங்கள், கடவுள் மனிதனுக்கு எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம். அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் மனிதனுக்கு எழுதி கொடுத்த புஸ்தகம் தான் பைபிள். எனவே இந்த பைபிளிலிருந்து ஒரு வாசகத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அவர்களும் அதை கேட்கிறேன். இது பொய் சொல்லும் புஸ்தகம் அல்ல, இதுக்கு பேர் பைபிள். என்னுடைய சத்தியம் என்னவென்றால், இந்த பூமியில நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், ஒரு சின்ன ஒரு கால்குலேட்டர் வாங்கினா கூட அந்த கால்குலேட்டருக்கு முன்னால ஒரு சின்ன புக் வைக்கிறாங்க. அந்த புஸ்தகத்துக்கு பெயர் மேனுவல், செயல்முறை விளக்கம். கடவுள் மனிதனை படைத்து அவன் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு செயல் புஸ்தகத்தை எழுதி கொடுத்தார், அதான் பைபிள். இட் இஸ் நாட் அ மேஜிக் புக், இட் இஸ் அ மாரல் புக். எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லாமே இதில் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு வருகிற இன்னொரு வாழ்க்கை, இதை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, வாழப்போகிற வாழ்க்கை நிரந்தரமானது. இது எல்லாமே இந்த பைபிள் இருக்குது. எனவே இந்த இருவருக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த 25 ஆண்டுகள் அவர்களை ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். எப்படி ஆரம்பித்தார், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், முடிச்சிங்களா? அவருடைய ஆரம்பம் அற்பமானது, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க அவங்களை உயர்த்திருக்கிறார். இதற்கு காரணம் என்னவென்றால், உழைப்பை விட கர்த்தர். வசனம் அப்படி சொல்லுகிறது, 127 சங்கீதம் இந்த பைபிள்ல, 127 சங்கீதம், அதுல ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டாராகில் நீ எவ்வளவு கட்டினாலும் அது விருதா. இதைத்தான் இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த வார்த்தை கர்த்தர். அப்புறம் வீடு, இந்த ஐயாவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், முதல்ல கர்த்தர், அப்புறம் வியாபாரம். முதல்ல கர்த்தர், அப்புறம் வீடு. முதல்ல கர்த்தர், ஆண்டவர், அப்புறம் குடும்பம். அதாவது இந்த வேதம் ஆண்டவரை யாரெல்லாம் கனம் பண்றாங்களோ அவங்களை கடவுள் கனம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே, அன்பானவர்களே, உங்களோடு பேசுகிற நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து நான் வந்தேன். 54 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயேசுவை சந்தித்தேன். ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்து 54 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இயேசுவை சந்தித்தேன். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இவங்க மத பிரச்சாரம் பண்றாங்க. இல்லை, இல்லை, வாழ்க்கை முறையை சொல்லி கொடுப்பது இந்த வேத புஸ்தகம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்படியானால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உடைய உழைப்பு, உடைய திறமை, உடைய தாளந்துகள், உடைய அறிவு, அதனால் வீடு கட்டப்பட முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், God is the only one who can build your home. திரும்ப சொல்லுகிறேன், பணத்தால் ஒரு வாழ்க்கை கட்டப்படாது, அறிவால் கட்டப்படாது, திறமையினால் கட்டப்படாது. இந்த ஐயாவுக்கு என்ன திறமைன்னு தெரியல, ஆனால் உடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டியிருக்கிறார். மூணு காரியம் சொல்லுகிறேன், கட்டுகிறவர், காக்குறவர், விரிவாக்குகிறவர். இந்த குடும்ப வாழ்க்கையை அவர் கட்டினார், அது மட்டுமல்ல அவர் காக்கிறார், மூன்றாவது விரிவாக்கம் தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல போன, அவர் கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுமே ரொம்ப சூப்பர். என்னுடைய திருச்சபையில, ஆலயத்துல பலவிதமான பணிகளை செய்கிறார்கள் அந்த பிள்ளைகள்லாம். அதுதான் ஒரு பெற்றோருக்கு ஆசீர்வாதம். தேவன் சொல்லுகிறார், கர்த்தர். உங்க ரெண்டு பேரும் சொல்ல விரும்புறேன், ஐயாவுக்கு அதிகமாக கர்த்தர். ஆண்டவர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா குடும்பம் இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா தொழில் இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதுல மூன்று முறை அந்த வார்த்தை வருகிறது, விருதா, விருதா, விருதா. ஆங்கிலத்துல வேஸ்ட். மூன்று முறை இந்த வசனம், இந்த வார்த்தை பைபிள் எழுதுகிறது, வேஸ்ட், வேஸ்ட், வேஸ்ட். எது வேஸ்ட் தெரியுமா? ஆண்டவர் இல்லாவிட்டார், உங்களோட வாழ்க்கையில அவர் இருப்பாரானால் காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் ஒன், 128 சங்கீதம்,
பாக்கியம் இருக்கும், நன்மை இருக்கும். பாக்கி இல்லை, ஏன் உங்க ரெண்டு பேரும் சொல்றேன், பாக்கி இல்லை. இன்னைக்கு பாக்கி இல்ல ஆட்களே கிடையாது. வண்டி இஎம்ஐ, வண்டிக்கு இஎம்ஐ, மொபைலுக்கு இஎம்ஐ, எல்லாத்துக்கும் இஎம்ஐ. அந்த ஆண்டவரை மையப்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில பாக்கியம் இருக்காது, பாக்கியம் தான் இருக்கும். பாக்கியம் என்ற வார்த்தைக்கு ஆசீர்வாதம். தேவன் சொல்லுகிறார், பாக்கியமும் நன்மையும். திரும்ப சொல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற நன்மைகள் அல்ல, உறவுகள் கொடுக்கிற நன்மை அல்ல, உழைப்பு கொடுக்கிற நன்மை அல்ல, பரலோக தேவன் கொடுக்கிற நன்மை. இந்த குடும்பத்தை அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் நன்மை தான். ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் இதை வச்சு நம்ம தள்ளதான், ஒரு நாலு நாள் தள்ளுவோம் இதெல்லாம். ஆனா தேவன் தருகிற நன்மை இதை மட்டுப்படுத்தவில்லை, இதை தவறி பேசவில்லை. தேவன் கொடுக்கிற நன்மை உங்கள் ஆயுசு முழுக்க முழுக்க உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவர் நன்மை தருவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? தேவனை மையம் வைக்கும் போது நன்மைகள் வரும். அடுத்து ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அடுத்து ஒரு வார்த்தை, அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 128:3, ஆசீர்வாதம். அன்பானவர்களே, நீ எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க இவளை ஆசீர்வதிக்க, அவங்க உறவுகள்லாம் வந்திருக்கிறாங்க ஆசீர்வதிக்க. நாம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் பெரிதானது. புரியுது உங்களுக்கு? அவர் தருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது, நித்தியமானது, நீடித்திருப்பது, இம்மைக்கும் பயன்படும், அது மறுமைக்கும் பயன்படும். சொல்றேன், இதெல்லாம் இம்மைக்கு தான் பயன்படும். பணம், வீடு, வாகனம், எல்லாமே இட்ஸ் ஓன்லி ஃபார் த வேர்ல்ட் பட் நாட் ஃபார் த இட்டர்னல். ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் இங்கும் பயன்படும், அங்கும் பயன்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நினைக்கலாம், ஏன் இவங்க கிறிஸ்தவங்க ஆனாங்க, ஏன் இவங்க எல்லாம் மாறினாங்க? மதம் மாறல, மனம் மாறுகிறது. ஆண்டவர் வரும்போது நன்மைகள் வரும், பாக்கியம் வரும், ஆசீர்வாதம் வரும். அது மட்டுமல்ல, 7 ஒரு வார்த்தை, வாழ்வை காண்பாய். வாழ்வை காண்பாய் அப்படினால் வாழ்வுக்கு அர்த்தமே இயேசுநாதர் தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? இஸ் எ ரீசன் ஃபார் த சீசன். இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே ஆண்டவர் தான், நம்புறீங்களா? இந்த வாழ்க்கைக்காக, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே நீ கோட் சூட் போட்டுக்கிறீங்களோ அதுக்கு அவர் தான் காரணம். நீ கல்யாணத்துல போட்டீங்களான்னு தெரியல எனக்கு, ஆனா இன்னைக்கு போட்டிருக்கிறீங்க. இது காரணம் ஆண்டவர். நன்மையை காண்பாய், ஆசீர்வாதத்தை காண்பாய், தேவனுடைய இதுல போட்டிருக்குது அவருடைய வாழ்வை காண்பாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது இன்னும் 25 நீங்கள் இதே மாதிரி இருப்பீங்க, சிரஞ்சீவியா இருப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா கர்த்தர் வாழ்க்கையின் மையமா இருக்கணும். அந்த 6 ஆரம்பிக்கும் போதே கர்த்தர், அப்புறம் வீடு. நமக்கு எப்படி தெரியுமா? வீடு அப்புறம் கர்த்தர் இல்ல, முதல்ல கர்த்தர் வைங்க, இதை விட அம்பானி ஆயிடுவீங்க. ஆமே, அம்பானி ஆகணுமா? இதே மாதிரி இருக்குது, பயமா இருக்குதா? ஆண்டவர் இருந்து பயமே வராது, ஆண்டு இருந்தா பயமே வராது. கர்த்தர் மையமா வைங்க, மற்ற எல்லாவற்றையும் ஓரமா வைங்க, யூ வில் பி அம்பானி. என்னுடைய பாக்குறீங்க? ஆமே, அப்படி ஆண்டர் ஆக்குவார். ஆனா அவரை மையமா வைங்க. உங்க பிள்ளைகள் மையமா வச்சிருக்கிறாங்க, உங்க வீட்டுக்காரமா மையமா வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் மையமா வைங்க, உங்க வீடு ஆஸ்வதிக்கப்படும், உடைய தொழில் ஆஸ்வதிக்கப்படும். நான் சொன்னது போல நன்மை இருக்கும், பாக்கியம் இருக்கும், அதுல ஆசீர்வாதம் இருக்கும், வாழ்வு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக 6 சமாதானம் இருக்கும். அப்படின்னு சொல்லுவீங்களா? யூ கேனாட் பை. சமாதானத்தை நீங்கள் பெற முடியாது, ஆனால் சமாதானத்தை அவர் தான் தர முடியும். திரும்ப சொல்லுகிறேன், பணத்தால், அறிவால், திறமையினால் யூ கேனாட் பை த பீஸ். நீ எல்லாம் இருக்கிறான், எவ்வளவு பெரிய அம்பானி, பில்கேட்லாம் இருக்கிறாங்க, தே ஹவ் நோ பீஸ். ஆனால் தேவன் சொல்லுகிறார் சமாதானம். திரும்ப சொல்லுகிறேன், நன்மை, பாக்கியம், ஆசீர்வாதம், வாழ்வு, சமாதானம், இதெல்லாம் தருகிற ஒரே ஒரு ஆண்டவர் தான். எப்ப தெரியுமா? அவரை மையமா வைங்க. புரியுது உங்களுக்கு? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஆண்டவர் முக்கியம். அப்படி இருந்தீங்கன்னா இதை விட நீங்க 1000 பெரியார இருப்பீங்க, நம்புறீங்களா? அவரை மையமா வைங்க, உங்களை விளிம்புல வைங்க, உங்க வாழ்க்கையை ஒரு ஆளுகை செய்வார். நான் சொன்ன போல கர்த்த, அப்புறம்தான் வீடு, அப்புறம்தான் தொழில், எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் செகண்டரி. முதன்மையானவருக்கு முன்னுரிமை தாருங்கள், வாழ்வை காண்பீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள்,
நன்மையை காண்பீர்கள், பலனை காண்பீர்கள், எல்லாவற்றுக்கு மேலாக அந்த பரலோக தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நம்புறீங்களா? கீப் கிரைஸ்ட் இன் தி சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுகிறோம், நீங்கள் பல மதத்தை சார்ந்தவா இருக்கலாம், இந்த இயேசுவை ஒரு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. இந்த இயேசு வாழ்க்கையில வந்தாருன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்கும், பாக்கியமா இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானமா இருக்கும். ஆயிரம் இருந்த வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், இது கண்ணதாசன் சொல்றேன். ஆனால் கண்ணதாசனை விட பெரியவர் கர்த்தர். அவர் சொல்கிறார், உன் சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம், உன் வீட்டிலே சமாதானம், உன் தொழிலே சமாதானம். எனவே இவளுக்காக ஜெபிப்போம். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராய் இருந்தாலும் உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயசை தந்து இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க உதவி செய்யும். அதுல போட்டிருக்குது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். நம்புறீங்களா? பிள்ளைகளின் பிள்ளைகள் நிச்சயம் பார்ப்பீங்க, ஒரு பேர பிள்ளைகளை பார்ப்பீங்க, பேத்திகளை பார்ப்பீங்க. ஆமீன். ஜெபிப்போம். எழுந்திருந்து ஜெபிக்காம கேட்கிறேன்.